Hi friends, welcome to Manvasan channel. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரான் வச்சு எப்படி பக்கோடா பண்றது அப்படினா, இதில வந்து நிறைய வந்து நம்ம கிரேவி சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம். ஆனா வந்து பக்கோடா அப்படிங்கறது ட்ரை பண்ணிருக்க மாட்டோம். இது ரொம்பவே ஈஸியாவும் சிம்பிளா வந்து பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு 1/2 கிலோ எறாவ வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு, அதாவது 200 கிராம் கடலை மாவு, அரிசி மாவு 1/2 கப் போதும், 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே மசாலாஸ்லாம் வந்து நான் அங்கே போடும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தையும் நறுக்கிக்கோங்க. கூடவே 4-5 பச்சை மிளகாவையும் நறுக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மசாலாஸ்லாம் நான் சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம், பேக்கிங் சோடா, உப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா வந்து உங்கள் தேவைக்கேற்ப கலந்துக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலையும் நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் வந்து போதும், அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கூடிய எறாவையும் சேர்த்துக்கோங்க, முழுசாவையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து பொடிசெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இறால் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து அந்த மாவு உறிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. முன்னாடியே வந்து சேர்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாகிடும். இந்த மாதிரி பிரட்டினதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையுங்க. ஒரே அடியாக வந்து எல்லா தண்ணியும் வந்து சேர்த்துடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு சோடா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பதம் இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் வந்து வேகும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு வானிலையை வந்து எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு போட்டு எடுத்துட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எறா வந்து சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு மேலே இருக்க மாவு தான் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த டிஷ் வந்து அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இடையில இடையில திருப்பி திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான் இது. இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.